ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட டைட்டில் நேம் பார்த்தீங்கன்னா த மெடிசன் பேக் பாய் விர்ஜீனியா டிரைவிங் ஹாக்ஸ்லீப். இவங்க எப்போ பிறந்திருக்காங்கன்னா February 21, 1933. இவங்க ஒரு அமெரிக்கன் ஆத்தர் வித் அ ஃபோக்கஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் புக்ஸ் அபவுட் அபாரிஜினல் அமெரிக்கன்ஸ். விர்ஜீனியா அஸ் அ மெம்பர் ஆஃப் அவங்க ஒரு மெம்பர் ஆஃப் ரோஸ்பாத் சியாக்ஸ் ட்ரைப் சிகாங்கோ லகோட்டா. ஷி ஸ்டடி ஜேர்னலிசம் அட் தி சவுத் டகோட்டா ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, ஷி இஸ் த மதர் ஆஃப் 3, கிராண்ட் மதர் ஆஃப் 5 அண்ட் கிரேட் கிராண்ட் மதர் ஆஃப் 2. இன்ட்ரோடக்ஷன், த மெடிசன் பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மார்டின்ஸ் கிராண்ட் ஃபாதர். தெர் ஆர் டூ மெயின் கேரக்டர்ஸ் இன் திஸ் ஸ்டோரி, ஆல்தோ தெர் ஆர் ஃபியூ மெனி கேரக்டர்ஸ் பட் தெர் ஆர் டூ மெயின் கேரக்டர்ஸ், தட் இஸ் மார்டின் அண்ட் இஸ் கிரேட் கிராண்ட் ஃபாதர். ஓகேங்களா, த மெடிசன் பேக் இஸ் பாஸ் டவுன் த்ரூ த மெயில்ஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு த நெக்ஸ்ட். ஹவ் இந்தியன் பீப்புள் ஹாவ் கல்ச்சர்ஸ் லைக், இப்போ நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் எப்படி அவங்க போட்டுட்டு இருந்தது, அவங்க வச்சுருந்ததெல்லாம் நமக்கு வச்சுட்டு போகிறாங்களோ, லைக் ஜுவல்ஸ். லைக் இந்த சியாக்ஸ் ட்ரைபோடைய ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா, மேல்ஸ் பர்டிகுலர்லி மேல்ஸ் இந்த மெடிசன் பேக்கை ஒன் ஜென்ரேஷன் டு அந்த ஜென்ரேஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, the medicine bag represents the grandfather and family Sioux heritage through the story. சரிங்களா, இப்போ மார்டின்ஸ் கிரேட் கிராண்ட்ஃபாதர் பார்க்கலாம். இந்த மார்டினோட கிரேட் கிராண்ட்ஃபாதர் வந்து இந்த மார்டினை வந்து விசிட் பண்ண வராரு அவங்களோட ஃபேமிலியை, இந்த ரோஸ்பாட் ரிசர்வேஷன் வேர் கிரேட் கிராண்ட் மதர்ஸ் ஹோம். மார்டின்ஸ் ஹோம் இஸ் அபவுட் 3 days அவே பை பஸ். மார்டினோட ஹோம் வந்து அவங்க கிராண்ட்ஃபாதர் இருக்கிற இடத்துலேருந்து 3 நாள் கழிச்சு தான் வரணும், ஏன்னா அவ்வளோ தூரம். அப்புறம் அந்த மார்டினோட கிரேட் கிராண்ட் ஃபாதருக்கு வந்து 83 years ஆகுது. ஸோ அவர் வந்து உடம்பு முடியாமல் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்ததுனால டயர்டாகி படுத்துட்டாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து மார்டின் என்ன நினைக்கிறான்னா, நம்ம தாத்தா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா நம்மளை வந்து அவங்க ஃபன் மேக் பண்ணுவாங்க. ஸோ அவன் வந்து பயப்படுறான். ஸோ கிரேட் கிராண்ட் ஃபாதர் எதுக்கு மார்டினை பார்க்க வந்தாரோ அந்த வேலையை செய்கிறதுக்காக அவருடைய மெடிசன் பேக் எடுத்து கொடுக்குறாரு இவனுக்கு, நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவெல்லாம் வெளியே போக சொல்லிட்டு, ஏன்னா அது வந்து மேல்ஸ் கூட தான் இருக்கணுன்றதுக்காக. சரிங்களா, இப்போ வந்து மார்டின் கேரிஸ் ஆன் த ட்ரெடிஷன். மார்டின் வந்து அவங்களோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்து அவர் உடம்பு முடியாமல் படுத்ததுனால அவர் வந்து இறந்து போயிடுறாரு 2 weeks கழிச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து. ஸோ மார்டின் வந்து அவனுடைய ரோஸ்பட் ரிசர்வேஷனுக்கு வந்து அந்த ட்ரெடிஷனை கேரி பண்ணுறான், அந்த மெடிசன் பேக் ட்ரெடிஷனை. அண்ட் அங்கே இருக்கவங்கக்கிட்டலாம் இவங்க தாத்தா பற்றி அவன் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து டிவி சீரியல்ஸ் மாதிரியும் இல்லை, வாட்சிங் மூவிஸ் மாதிரியும் அவங்க தாத்தா ஒன்றும் ஆக்ஷன் ஆனவர் கிடையாது. பட் இன் ரியாலிட்டி ஹிஸ் கிரேட் கிராண்ட் ஃபாதர் வாஸ் வெரி ஷார்ட் அண்ட் ஹேட் கிரே ஹேர். ஓகேங்களா, ஹி ஃபெல் வெரி எம்பாரஸ்ட். அவனுக்கு ரொம்ப எம்பாரஸ் ஆயிடுச்சு. பட் மார்டினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அமேஸ் ஆயிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த பீடட் சியாக்ஸ் மெடிசன் பேக். இட் இஸ் அ ட்ரெடிஷன் மெடிசன் பேக். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, மார்டின் லேர்ன்ஸ் தட் ஒன் மஸ்ட் நாட் ஃபீல் அஷேம்டு. மார்டின் வந்து கற்றுக்குறான், ஹி லேர்ன்ஸ் தட் ஒன் மஸ்ட் நாட் ஃபீல் அஷேம்டு. இந்த சென்ஸ் என்ன சொல்கிறது, ஒருத்தங்களுடைய ஒன்ஸ் கல்ச்சர் அண்ட் அவங்களுடைய தோட்டத்தை வச்சு அவன் வந்து எம்பாரஸ்டாக அஷேம்டாக பண்ணக்கூடாது, அஷேம்டாக ஆகக்கூடாது. அதுதான் அவங்க நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த கிராண்ட் ஃபாதர் அதுதான் பண்ணார். அவர் வந்து அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பேரை இப்படி நினைக்கிறாருன்னு தெரிஞ்சு கூட அவர் வந்து அந்த மெடிசன் பேக்கை அவனுக்கு பாஸ் பண்ணுறாரு. அவருடைய டிமைஸ்க்கு முன்னாடி அந்த மெடிசன் பேக்கை அவர் பாஸ் பண்ணுறாரு. தட்ஸ் ஆல் காய்ஸ். இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர், லைக். தேங்க்யூ.